இந்த வீடியோல நாங்க வந்து volatile and non-volatile memories களை பத்தி பாப்போம். அழியும் மற்றும் அழிவுறா நினைவகங்களை பத்தி நாங்க இப்ப எல்லா மெமரி யூனிட்ஸையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா volatile non-volatiles கல கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம். சோ volatile non-volatile மெமரினா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் என்னங்கிறது. சோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக எலக்ட்ரிசிட்டி கண்டினியூவா தேவைப்படுமா இருந்தா அது volatile memories னு சொல்லுவோம். அதாவது அழியும் நினைவகங்கள்னு சொல்லுவோம். அதே நேரம் ஒரு டேட்டாவை கண்டினியூவா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லாட்டி அதுகள நாங்க பொதுவா என்ன செய்வோம்னா அழிவுறா நினைவகங்கள் அப்படி இல்லாட்டி non-volatile memories னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இப்ப நாங்க பார்த்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆல்ரெடி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரேம் மெமரிங்கிறது ஒரு volatile மெமரி. சோ கம்ப்யூட்டர் பிரைமரி மெயின் மெமரி தான் ரேம். அது ஒரு volatile மெமரி. அதே மாதிரி நாங்க கம்ப்யூட்டர்ஸ்க்கு உள்ளால உள்ள ஒரு மெமரியை பத்தி பார்த்தோம், ரெஜிஸ்டர் மெமரி. ரெஜிஸ்டர் மெமரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு volatile மெமரி தான். அதே மாதிரி கேஷ் மெமரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு volatile மெமரி தான். இது மூணு தான் நாங்க கம்ப்யூட்டர்ஸ்ல பயன்படுத்துற பிரதானமான volatile மெமரிஸ் மூணு. மத்தபடி நாங்க எங்க டேட்டாஸ்களை ஸ்டோர் பண்றதுக்கும் சில அடிஷனலாக நாங்க யூஸ் பண்ற சில மெமரிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் வோலடைல் மெமரிஸ். உதாரணத்துக்கு நாங்க ROM மெமரி எடுத்தோம்னா அது ஒரு நான் வோலடைல் மெமரி. சோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போனாலும் அதில் இருக்கிற டேட்டா இருக்கும். HDD ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து நாங்கள் பெர்மனண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெமரி. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வோலடைல் மெமரி தான். அதே மாதிரி கம்பேக்ட் டிஸ்க்கும் ஒரு நான் வோலடைல் மெமரி தான். டிவிடி பிடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வோலடைல் மெமரி தான். SD நாங்கள் யூஸ் பண்ணுற சின்ன செக்யூர் டிஸ்க்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வோலடைல் மெமரி. அதே மாதிரி SSD அல்லது ஃப்ளாஷ் டிரைவ்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வோலடைல் மெமரிஸ் தான். சிமோஸ் நாங்க ஆல்ரெடி பார்த்தோம், ROMக்குள்ளால ஒரு ஸ்பெஷல் மெமரி ஒன்று இருக்குன்னு சிமோஸ் வந்து. சோ சிமோஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் வோலடைல் மெமரி தான். நாங்க NVRAM தொழில்நுட்பத்தின் மூலமா இந்த சிமோஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டேப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் வோலடைல் மெமரி தான். அப்ப வோலடைல் நான் வோலடைல் மெமரிஸ்களை நாங்க இப்படி என்ன செய்ய முடியும்னா கிளாசிபிகேஷன்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தா நீங்க youtube.com போய் பீட்டாசாஃப்ட்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் வார லிஸ்ட்ல பீட்டா சாஃப்ட்ங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.